ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம ஜிப்மார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன் அண்ட் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ்ட். ஸோ கார்டியோகிராஃபி டெக்னாலஜி அண்ட் எம்எல்டி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், சரிங்களா? ஸோ ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜிப்மர் அண்ட் ஜிப்மர் காரைக்கால் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருந்துமே நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே நமக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியனுக்கு வந்து போஸ்ட் பார்த்திங்கன்னா 6 போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்ட் எடுக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மர் காரைக்கால். ஸோ ஜிப்மர் காரைக்கால்னு போட்டிருக்காங்க. சில டைம் உங்களுக்கு வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியிலே கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிப்மர் காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எதுவும் ஃபுல்லாக எதுவும் ஆகலை, அதனால மேபி உங்களுக்கு ஜிப்மர் பாண்டிச்சேரியில் கூட போடலாம். அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டெனேட்டிவ் தான். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்றது, குவாலிஃபிகேஷன் அண்ட் நமக்கு எவ்வளோ சேலரி எல்லாத்தையுமே இப்போ பார்த்துடலாம். ஸோ கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன் ஸோ 6 போஸ்ட் பார்த்தோம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கார்டியாக் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆர் கார்டியாக் லெபரட்டரி டெக்னீஷியன் ஆர் கார்டியாக் கேத்தட்ரைசேஷன் லெபரட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலன், சரிங்களா? ஸோ இது மூணுமே நீங்கள் இது மூணுத்தில் ஏதா ஒன்று நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் சேலரி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25,500 பர் மந்த். அடுத்த போஸ்ட் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, 4 போஸ்ட்டு, சுஜிப்மா காரைக்கால். அண்ட் இதுக்கு எசென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நீங்கள் வந்து மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி டிகிரி, வித் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இதுக்குமே வந்து எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,500 பர் மந்த். ஸோ அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்கில் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபீஸ், அண்ட் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபீஸ், அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். அண்ட் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இனிஷியலாக 40 டேஸ்க்கு, அண்டு நமக்கு ஃப்யூச்சரில் வந்து 11 மந்த்ஸ் அப் டு வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அண்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணுன்ற ப்ராசஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எப்படி பண்ணணுன்றது ஐடியா தெரிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன், அதான் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். அண்டு நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃபீஸ் ஆஃப் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு இருக்குல்ல. ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 6th முன்னாடியே நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆகியிருக்கணும். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து சேம் தான். ஸோ 80% வந்து உங்களோட ரிட்டன் டெஸ்ட் வச்சும் 20% வந்து ஸ்கில் பேஸ் பண்ணியும் எடுக்க போகிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70% உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் இருக்கும், அண்ட் 30% வந்து ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் மேக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அதை பற்றி உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். தென் அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 6th முன்னாடி அவங்கள வந்து ரீச் ஆகியிருக்கணும், 4 PM முன்னாடி. ஸோ இன்கேஸ் நீங்கள் அது உங்களுக்கு ஓகே நீங்கள் இது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிடுங்க, ஏன்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்ன பின்ன கூட ஆகலாம், அதனால் நீங்கள் முன்னாடி பண்ணி வைக்கிறது உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இதுக்கு எலிஜிபிள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிப்பிடுங்க.